கடுமையான குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. மனைவி நடத்த மேல சந்தேகப்பட்டு அவளை 27 முறை கத்தியில் குத்தி வீதியில வீசினவன். திருவான்மையூர் பக்கத்துல பணத்துக்காக ஒரு குடும்பத்தையே சவுக்கு கட்டையால மண்டையில அடிச்சு கொன்னவங்க இவங்க 4 பேரும். இவன் பேங்க் மேனேஜரை கழுத்து நெரிச்சு கொன்னவன் பேர் ஜான். இவர் பேர் அருண். கொலை குற்றத்துக்காக தூக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்ல பாடகர், கல்லும் கரையிற மாதிரி பாடுவார். நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணி நிதி எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன இவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் மரியாதை கொடுத்திருக்காரு? எல்லாம் ஒரே ஜாதி தானே. என்னமோ கல்லும் கரையிற மாதிரி பாட்டு பாடுவியாமே, எங்க பாடு. நானும் கல்லுதான், என்ன கரை வைக்க முடியுமான்னு பாரு, பாடு. என்ன அன்பால பாட வைக்கலாம், அதிகாரத்தால பாட வைக்க முடியாது. பாடுறியா இல்லையா நல்லா பேசுற. மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். தனிப்பட்ட எந்த சலுகை எந்த கைதிக்கும் கொடுக்க கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். நானே பிஸ்கெட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவனே கொண்டு வந்துட்டானே. பேரர். மேடம். நீ கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு உங்க ஹோட்டல் ஏதாவது புது உருவில? நோ மேடம், இத உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லி அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. யாரு? குட் மார்னிங் மேடம், இந்த ஹோட்டல் இது பிரமாதமான ஐட்டம். How do you like it? If you don't mind. Delicious. உங்களுக்கு இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணட்டுமா? டெலி ஷட் அப். நான் யாரை நினைச்சேன் விளையாடிட்டு இருக்கேன். உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். பெண்ணின் பெருமை, மாதர்குல மாணிக்கம், மங்கைய திலகம், நீங்க கோவை ஜெயில குடிக்கட்டி பறந்தவங்க தெரியும். ஆனா என்னதான் உங்களுக்கு தெரியாது? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு இல்ல, ஆனா எனக்கு இருக்கே. உங்களை போல நாட்டு குழைக்கிற பெண்மணிகளை பத்தி நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? Thank you very much. இதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே ஆர்டர் பண்ண? எஸ் மேடம். அப்ப நீயே சாப்பிடு. மேடம் 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 ப்ளீஸ் ஒரு நிமிஷம். யூ மைண்ட் யுவர் பிசினஸ். போலீஸ் கூட அனாவசியமா விளையாடாத. மே ஐ ஹெல்ப் யூ மேடம்? காருக்கு தெரிய மாட்டேங்குதே, நீங்க ஒரு ஜெயில் சூப்பரின்ட்டுன்னு. இதுல என்ன இருக்கு, ஒரு சின்ன உதவி தானே. Wait a minute. Excuse me, நான் ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஓ தேங்க் யூ. நீ இறங்க. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வீடு வரைக்கும் நான் டிரைவ் பண்றேனே. நீங்க அர்ஜுனன்னா நான் தேரோட்டி, ஐ மீன் காரோட்டி கண்ணனா, ஓகே? பண்ணி கேர்ள். சிரிச்சீங்களா? பரவாயில்லையே, பஞ்சாயத்து தேர்தல் மாதிரி ரொம்ப அபூர்வமா தான் சிரிப்பீங்க போல இருக்கு. பார்த்து ஓட்டு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா அப்புறமா பாப்போன்னு சொல்லிட்டு போனா எப்படி? என்ன செய்யணுங்கிற? உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கணுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வா. இப்படி உட்கார். உங்க ஃபேமிலி போட்டோவா? இப்பவும் சின்ன பொண்ணு மாதிரி சிக்கன தான் இருக்கீங்க. போலீஸ் உத்தியோகத்துல இருக்கோம் இல்ல, அப்படிதான் ஸ்மார்ட்டா இருக்கணும். உங்க புருஷனும் பிள்ளையும் எங்க? என் மனசில் தான் இருக்காங்க. யூ மீன்? எஸ், ஐ அம் எ விடோ. விதி என்னை விதவையாக்கிட்டு தான் நான் நினைக்கல, சில விஷமிகளோட சதி. புருஷன் உயிரை இழந்த, உள்ளே உயிரோட இழந்துட்டேன். போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிற உங்களாலேயும் உங்க மகனை கண்டுபிடிக்க முடியலையா? 20 வருஷமா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொள்ளி வைக்கவாத என் மகன் வந்து சேர்ந்தா போதும். ஐ அம் சாரி.
நான் உங்க மூடுக்கு எடுத்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். ஆ, நீ என்ன விஷயமா வந்த? நானும் அம்மா அப்பா இல்லாத அனாதைதான். உங்களை அம்மா ஸ்தானத்தில் வச்சு கேட்கறேன். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். சொல்லு, என்னால முடிஞ்சா செய்யறேன். நான் ஒரு கைதியை விரும்புறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் பேரு அருண். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் ஒரு கொலை குத்தவாளின்னு தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன நீ, சென்ட்ரல்ல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எந்த நேரத்துல நாங்க அவனை தூக்கல போட்டுருவோம்? எனக்கு அதுவும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கே, உன்னை என்னன்னு சொல்றது? யூ ஆர் எ கிரேசி கேர்ள், யூ ஆர் ரியலி கிரேசி. எஸ், நான் பைத்தியம்தான். அவர் மேல பைத்தியமா இருக்கேன். என் முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து அவர் முடிவை நீங்க தான் கேட்டு சொல்லணும். சரி, நான் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன். லெட்ஸ் சீ. தேங்க்யூ மேடம். ஆ, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்ன கூப்பிட்டேன். தூக்கு தேதியை நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நோ நோ. சாந்திங்கிற ஒரு பொண்ணு உன்னோட பரம ரசிகைங்கிற தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. அவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறா. கிரேசி. எஸ், அவ உண்மையில பைத்தியமா இருக்கிறா. அவ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய கேஸ். நோ, யூ ஆர் ராங். நீ சாவு முனையில இருக்கிற தூக்கு தண்டனை கைதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விரும்புறா. அதுல பிடிவாதமாவும் இருக்கிறா. யாரோ ஒரு பணக்கார பொண்ணு பணத்து முறையில் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கட்டுப்படணும்னு உங்க ஜெயில் சட்டங்கள் சொல்லலையே. ஜெயில் சட்டங்கள் இந்த கல்யாணத்தை அனுமதிக்குமான்னு ஐஜியோட பேசி நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ உன் முடிவை சொல்லு. சொந்தம்னு சொல்லி தோல்ல சாயறது கூட எனக்கு யாரும் இல்லை. பெத்த தாய் கூட தன் மகன் கொலை குற்றவாளின்னு தெரிஞ்சா பெத்த வைத்தியே நொந்துக்குவான். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற எனக்கு கல்யாணமா? கழுத்துல போட்ட மாலை காயறதுக்குள்ள கயத்துல தொங்க போற நான் கட்டுற தாலி கயிறு அந்த பொண்ணுக்கு ஒரு தூக்கு கயிறா தான் இருக்க முடியும். சாரி. இதான் முடிவா? அச்சு சோறும் அவுன்ஸ் குழம்பும் காத்துக்கிட்டு இருக்கு. நான் போலாமா? எஸ் வார்டன்.